हाय स्टूडेंट्स नम्बर पाक पोरदे फोर्थ साइंस पार्ट टू पेज नंबर 118 लेट अस डिस्कस लुक अट द थिंग्स शोन इन द पिक्चर एंड डिस्कस देयर यूसेस विद योर फ्रेंड्स இந்த பிக்சரை பாருங்கள். அதில் என்னென்ன பொருட்கள் நம்மளுக்கு பயன்படுகிறதுன்று நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து கலந்துரையாடுங்க, ஓகேவா? அடுத்தது தேர்டு, பேக்கிங் ஆஃப் பிரெட் பிஸ்கட் அண்டு கேக். இது வந்து ரொட்டி பிஸ்கட் மற்றும் கேக் எப்படி தயார் பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கலாமா? மேக்கிங் இஸ் எ மெத்தட் ஆஃப் குக்கிங். பேக்கிங் என்பது வந்து நம்ம சமைக்கும் முறையில் ஒன்று. அடுத்தது வி யூஸ் ட்ரை ஹீட் டு பேக். இது வந்து நம்ம ஒரு உலர்ந்த வெப்பத்தை பயன்படுத்தி தான் இதை அந்த பேக்கிங் முறையை வந்து பயன்படுத்துகிறாங்க. பிரெட் பிஸ்கட் அண்டு கேக் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ். இந்த பேக்கிங் உணவுப் பொருட்கள் வந்து சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா பிரெட், ரொட்டி, பிஸ்கட் அண்டு கேக் போன்ற வந்து இந்த பேக்கடு உணவுப் பொருட்களுக்கு வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பிரெட், ரொட்டியை பார்க்கலாம். பிரெட் ஈஸியாக காமன் ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர்ட் பை பேக்கிங் த டங்க். இந்த ப்ரெட்டானது வந்து ஒரு பொதுவான உணவுப் பொருளாக பயன்படுத்துகிறாங்க, தயாரிக்கப்படுகிறது. இதனை வந்து ஒரு பிசைந்த மாவிலிருந்து பேக்கிங் முறையில் வந்து இதை தயார் பண்ணுறாங்க. இட் ஈஸ் ஆன் இம்பார்ட்டண்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் சிக் பீப்புள்ஸ். இது வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டவங்களாம் இருக்காங்க பார்த்திங்களா, உடல்நல பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இது வந்து கொடுப்பாங்க. அப்புறம் வீட்டில் வந்து வீட்லேயும் இந்த பிரெட்டை வாங்கி கொடுப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு ஆற்றல் அளிக்கும் சிறந்த உணவாக இது அவங்களுக்கு பயன்படுகிறது. இட் ஈஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஆன்சியன்ட் ஃபுட் மேக் பை ஹியூமன்ஸ். இது வந்து மனிதர்களால் தயாரிக்கப்பட்ட பழங்கால உணவுகளில் இதுவும் ஒன்றாக இதை கூறுறாங்க. பிரெட் ஈஸிய லோ ஃபேட் ஃபுட்டு. இந்த பிரெட்டில் வந்து கொழுப்பு சத்து குறைவாக காணப்படுகிறது, இதனால் இவங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. பிரெட் ஹேஸ் த நியூட்ரியன்ஸ் ரிக்யர்டு ஃபார் நார்மல் டெவலப்மெண்ட் அண்ட் குட் ஹெல்த். இது வந்து நம்ம உடல் வளர்ச்சிக்கும் நலத்திற்கும் இது தேவையான ஒரு ஊட்டச்சத்து பொருளாக இந்த ரொட்டியானது காணப்படுகிறது. டு மேக் பிரெட் வி நீட் வீட் ஃப்ளோர் ஈஸ்ட் வாட்டர் சுகர் அண்டு சால்ட்டு. இதில் என்னென்ன இருக்குதுன்னா கோதுமை மாவு, ஈஸ்ட்டு மற்றும் வாட்டர், சர்க்கரை, உப்பு ஆகியவற்றை கொண்டு தான் இந்த ரொட்டியானது தயாரிக்கப்படுகிறது. டூ யூ நோ பிரெட் ஸ்பாயில்ஸ் 6 times ஃபாஸ்டர் வென் ஹிட் இன் ஃப்ரிட்ஜ் தென் அட் ரூம் டெம்பரேச்சர். இது வந்து ரொட்டியானது வந்து நம்ம அரை வெப்பத்தில் செய்கிறோம் இல்லையா, அதை வந்து அந்த குளிர்சாதன பெட்டியில் ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ அது வந்து 6 மடங்காக கெட்டு போகுது. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது வந்து பிஸ்கட். பிஸ்கட்டில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பிஸ்கட் ஈஸ் ஸ்மால் ஃப்ளோர் பேஸ்டு பேக்கெட் ஃபுட்டு. இது வந்து மாவை பயன்படுத்தி பேக்கெட் முறையில் வந்து இதை ஒரு தயாரிக்கப்படுகின்றாங்க. இட் ஈஸ் ஜெனரலி மேட் ஆஃப் வீட் ஃப்ளோர் ஆர் ஓட்ஸ் அண்டு ஸ்வீட்னர்டு வித் சுகர். இதில் என்னென்ன கலந்துருக்காங்கன்னா கோதுமை மாவு அல்லது ஓட்ஸ், அதோடு சேர்த்து சர்க்கரை சேர்த்து இனிப்பான ஒரு உணவாக இதை தயாரிக்கப்படுகிறது. த மெயின் இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் பிஸ்கட் ஆர் ஃப்ளோர் சுகர் பட்டர் வாட்டர் மில்க் பேக்கிங் பவுடர் அண்டு ஃப்ளேவர்ஸு. இது வந்து மாவு, சர்க்கரை, வெண்ணெய், நீர், பால், ரொட்டி, சோடா மற்றும் சுவையூட்டிகள் ஆகிய வந்து இதில் தயாரிக்கப்படுகிறது. இந்த பிஸ்கட்டானது தயாரிக்கப்படுகிறது. பிஸ்கட்ஸ் ஆர் சால்ட்டி ஆர் ஸ்வீட்டு. இந்த பிஸ்கட்டில் வந்து ஒரு சில பிஸ்கட்டில் வந்து உப்பாகவும் இருக்கும், ஒரு சில பிஸ்கட் வந்து இனிப்பாகவும் இருக்கும். அதில் அந்த மாதிரி 2 வகையான பிஸ்கட்டுகள் தயாரிக்கிறாங்க. சம் பிஸ்கட்ஸ் ஹேவ் க்ரீம் இன் பிட்வீன். ஒரு சில பிஸ்கட்லாம் என்ன இருக்கும், க்ரீம் இருக்கும், அந்த மாதிரியான அந்த வகையான பிஸ்கட்டும் வந்து தயாரிக்கிறாங்க. பிஸ்கட்ஸ் ஆர் மேடு வித் பேக்கிங் பவுடர் மேக் இட் எரி. பிஸ்கட் பேக்கிங் வந்து சோடாவை கொண்டும் மிருதுவாக தயாரிக்கப்படுகிறது. அது கேக்கு. கேக்கு என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கேக் ஈஸியாக பேக்கடு டிஷர்ட். இது வந்து
கேக்கு வந்து நம்ம எப்போ சாப்பிடுவோம்? ஃபுட் சாப்பிட்றப்ப சாப்பிடுவோமா? ஆஹா, அப்போ சாப்பிட மாட்டோம். எப்போ சாப்பிடுவோம்? உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ தான் அந்த கேக்கை சாப்பிடுவோம். இட் ஈஸ் லைக் ஏ ஸ்வீட் ப்ரெட். இது வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஸ்வீட்டாக இனிப்பாக இருக்குது இந்த ப்ரெட்டு. தேர் ஆர் மெனி வெரைட்டிஸ் ஆஃப் கேக் வித் ஸ்பெசிஃபிக் இன்க்ரீடியன்ட். இது வந்து பல வகையான பொருட்கள் வந்து இதில் அடங்கியுள்ளன. வி யூஸ் கேக் டூரிங் செலிப்ரேஷன். ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம அதிகமாக அந்த கேக்கை தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம கேக் இல்லாமல் எந்த ஒரு விசேஷத்தையும் கொண்டாடுறது இல்லை. எல்லா வகையான ஃபங்க்ஷனுங்களுக்கும் இந்த கேக்கை அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஓகேவா? த காமன் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் த கேக் ஆர் ஃப்ளோர், சுகர், எக்ஸ், ஆயில், பேக்கிங் பவுடர் அண்டு ஃப்ளேவரிங் எகைன். இந்த கேக்கு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்துருக்காங்கன்னா, மாவு, சர்க்கரை, முட்டை, எண்ணெய், பேக்கிங் தூள் மற்றும் வாசனை பொருட்களெல்லாம் இதில் வந்து ஆட் பண்ணி இந்த கேக்கை தயார் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை டு ஆன்சர். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ப்ரெட் இஸ் டேஷ் ஃபேட் ஃபுட்டு. இந்த ப்ரெட்டில் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா? குறைவாக தான் இருக்குது. லோ, அதனால் அதில் லோ டிக் பண்ணிங்க. அடுத்தது வந்து செகண்ட் வந்து பிஸ்கட் ஆர் மேட் ஃப்ரம் டேஸ். இந்த பிஸ்கட்டுகள் வந்து டேஸால் தயாரிக்கப்படுகிறது. வாட்டர் ஃப்ளோர் அது ரைஸ் ஃப்ளோர். இதில் நம்ம கோதுமை மாவில் தான் தயாரிக்கிறோம். செகண்ட் வந்து தேர்ட் வந்து டேஸ் இஸ் அசோசியேட் வித் பர்த்டே செலிப்ரேஷன். என்னதுக்கு நம்ம பிறந்த நாளுக்கெல்லாம் என்ன கொண்டு செலிப்ரேஷன் பண்ணுறோம்? கேக்கை வச்சு தான் செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? அதனால் அங்கே கேக் டிப் பண்ணிங்க. அது வந்து கேட்ஜெட்ஸ் அப்படின்னா சிறு பொறு கருவிகள். திங்க் ஆஃப் த எலக்ட்ரானிக் டிவைசஸ் வி யூஸ் எவ்ரிடே. நம்ம அன்றாட பயன்படுத்தும் மின்னணு சாதனங்கள் என்னென்னு பார்க்கலாமா? த ஃபோன் தட் வி யூஸ், த கேமரா தட் கம்ஸ் வித் யூஸ் ஆன் எவரி வெக்கேஷன், தி டிவி தட் வி வாட்ச் ஃபார் ஃபன், ஆல் தீஸ் டிவைசஸ் தட் வி யூஸ் ஆர் கால்டு கேட்ஜஸ். பயன்படுத்தப்படும் இந்த ஃபோனானது, கைபேசியானது ஒவ்வொரு விடுமுறையிலும் நம்ம பயன்படுத்துகிறோம். அது வந்து புகைப்பட கருவிக்கும் பயன்படுகிறது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் இந்த ஃபோனானது பயன்படுகிறது. அடுத்தது வந்து த டிவி தட் வி வாட்ச் ஃபார் ஃபன், ஆல் தீஸ் டிவைசஸ் தட் வி யூஸ் ஆர் கால்டு கேட்ஜஸ்ட். இது வந்து நம்ம பொழுது கேளிக்கையாக பார்க்கும், இது ஒரு பொழுதுபோக்காகவும் நம்ம பயன்படுத்துகிறோம். டிவி என்னென்ன பயன்படுத்துகிறோம், நம்ம பொழுதுபோக்குக்காக பயன்படுத்துகிற மின்சாதன பொருளாக இது பயன்படுகிறது. இதை தான் வந்து கேட்ஜஸ்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏ கேட்ஜஸ்ட் இஸ் ஏ ஸ்மால் எலக்ட்ரானிக் மிஷின் ஆர் டிவைஸ் வித் டஸ் சம்திங் யூஸ்ஃபுல். நம்பர்ஸ் ஆஃப் கேட்ஜஸ்ட் ஹாவ் சேஞ்சிட் அவர் லைஃப்ஸ், தே மேக் அவர் த லைஃப் என்ஜாய்பிள். இந்த கெட்ஜஸ்ட் இந்த மின்னணு சாதனமானது ஒரு சிறிய மின்னணு இயந்திரமாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது வந்து பல மின்னணு சாதனங்கள் வந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ஜாயபிள் மகிழ்ச்சியை அளிக்கின்றது. ஓகேவா? இது எக்ஸாம்பிள் வந்து லேப்டாப், ஃபோன், கேமரா, பென் ட்ரைவ், ஸ்பீக்கர். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ். அபார்ட் ஃப்ரம் கம்யூனிகேஷன், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஹேவ் த எபிலிட்டி டு அக்சஸ் த இன்டர்நெட் அண்ட் ஸ்டோர் ஃபைல்ஸ், டேக் ஃபோட்டோஸ், ட்ராக் லொக்கேஷன் அண்டு மச் மோர். இது வந்து எதுக்கு பயன்படுகிறதுனா, தகவல் தொடர்பு தவிர கம்யூனிகேஷன்னா தொடர்பு, இணைய அணுகல் மற்றும் கோப்புகளை சேமிப்பதற்கு இது பயன்படுகிறது. புகைப்படங்கள் எடுத்தல், அப்புறம் வந்து நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்த வந்து அறிகிறதுக்கு. வந்து நம்ம தெரியாத ஒரு ஊருக்கு போகிறோம், அங்கே வந்து வழி தெரியல, நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னா சரியான வழி தெரிஞ்சதானே நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும். அப்போ வந்து இந்த ட்ராக் லொக்கேஷன் இந்த செல்லானது நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியாக பயன்படுகிறது. அடுத்தது வந்து அண்டு மச் மோர் போன்ற பல சேவைகளுக்கு இந்த திறன்பேசிகள் இந்த ஸ்மார்ட் ஃபோனானது நம்மளுக்கு பயன்படுகிறது. இது வந்து போர்ட்டபிள் மியூசிக் பிளேயர், கையடக்க இசைக்கருவி. இட் ஸ்டோர்ஸ் அண்ட் ப்ளே தௌசண்ட்ஸ் ஆஃப் சாங். வி கேன் லிஸ்டன் டு சாங்ஸ் எனிவேர் எனி டைம்.
இது வந்து ஆயிரக்கணக்கான பாடல்களை சேமித்து வைக்க பயன்படுகிறது. இது வந்து நம்ம எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணும்னாலும் நம்ம கேட்குறதுக்கு இது இந்த இசைக்கருவியானது பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு டேபிள்ஸ் டேப்லெட்ஸ் டேப்லெட்ஸ்னால் கையடக்க கணினி. இது பீப்புள் யூஸ் டேப்லெட்ஸ் டு ரீட் புக்ஸ் ப்ளே கேம்ஸ் அண்ட் வாட்ச் வீடியோஸ். இது எதுக்கு பயன்படுகிறதுனா நம்ம வந்து புத்தகங்களை வாசிக்கவும் விளையாடுறதுக்கும் படங்களை பார்க்குறதுக்கும் வந்து இந்த கையடக்க கணினியானது பயன்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து பென்ட்ரைவ். இட் ஈஸ் எ ஸ்மால் கேட்ஜெட் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் எனி டைப் ஆஃப் ஃபைல் இன் ஃப்ரம் ஏ கம்ப்யூட்டர். பென்ட்ரைவ் வந்து தமிழ் வந்து விரலின்னு சொல்லுவாங்க. இந்த பென்ட்ரைவானது ஒரு சிறியதொரு கருவியாக பயன்படுகிறது. இது வந்து நம்ம கம்ப்யூட்டரில் எந்த வகையான கோப்பையும் சரி எந்த வகையான செய்திகளும் சரி அதை வந்து சேமிப்பதற்கும் மற்ற இன்னொரு பென்ட்ரைவிலிருந்து பரிமாறுறதுக்கும் இது வந்து பயன்படுகிறது. நம்மளுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. எலக்ட்ரிக் டார்ச், இது வந்து கை மின் விளக்கு. போர்ட்டபிள் ஹேண்ட் ஹெல்டு எலக்ட்ரிக் லைட் டார்ச் இஸ் யூஸ்டு டு ப்ரொவைட் லைட் இன் த டார்க் பேசஸ் வென் இட் இஸ் ஸ்விட்ச்டு ஆன். இது வந்து கைப்பிடியுடன் கூடிய ஒரு கையடக்க மின்விளக்காக பயன்படுகிறது. இந்த டார்ச் லைட் ஆனது நம்ம இருட்டில் செல்லும்போது நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுக்க பயன்படுகிறது. இதில் அந்த டார்ச் லைட்டில் வந்து ஒரு சுவிட்ச் இருக்கும், அதை ஆன் பண்ணோம்னா அந்த லைட்டு ஒளியானது நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். ஓகேவா? அடுத்தது ட்ரை டு ஆன்சர், ரைட் த நேம் ஆஃப் த கீவன் கேட்ஜெஸ்ட். இதில் கொடுக்கப்பட்டுள்ள மின் சாதனங்களின் பெயர்களை அந்த டேஷில் ஃபில் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.